நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்படி மெல்லி அமர்ந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் இதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த நாளின் தியானத்தை ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 15 சங்கீதத்திலிருந்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். 15 சங்கீதத்தில் 3 வசனம், நாவினால் புறங்குறாமல் இருக்கிறவன், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறவன், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன். இதில் நாவினால் புறங்குறுதல், தோழனுக்கு தீங்கு செய்தல் என்பதை பற்றி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட இந்த தின தியானம் ஒன்றும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக அதை நான் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் அதில் நடுவில் விடப்பட்டு விட்டது. எனவே இந்த நாள் திரும்பவும் தொடர்கிறோம். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதாவது இன்றைக்கு உலகத்திலேயே நம்முடைய டெண்டன்சி, நம்முடைய எண்ணம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தரை பற்றி ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை பெருசாக பேச நினைக்கிறோம். எல்லாரும் அதை தான் பெருசாக பேச நினைப்போம். ஒருத்தர் மேலே ஒரு குறை வந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசாக எல்லாரும் பேசுவோம். என்னமோ நாமக்கிட்ட குறையே இல்லாத மாதிரி அதை ஒவ்வொருத்தட்டையாக பேசி அதை வந்து பெருசுப்படுத்தி பேசுவோம். அவங்க பற்றியா இப்படி பண்ணாங்க, அவங்க பற்றியா இப்படி இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க பார்த்தியா, அவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க, அவளை பற்றி தெரியாதா உனக்கு, இப்படிலாம் நிறையா பேச்சு பேசுகிறவங்களாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை வந்து பெருசாக பேசுவாங்க. ஒருத்தரை பற்றி ஒரு சின்ன விஷயமா இருக்குது, அதை உலகமெல்லாம் பரப்பி விடுவாங்க, எல்லாத்துட்டையும் பரப்பி விடுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா நிந்தையான பேச்சை பேசுவார்கள், சரிங்களா. அயலான் மேல் நிந்தையான பேச்சை, பக்கத்தில் உள்ள நெய்பர், அதாவது மற்றவங்களுக்கு நம்ம கூட இருக்கிற, ஒருவேளை இந்த இடத்துல அயலான்னு சொல்கிறது யாரெல்லாம் மீன் பண்ணலாம், யாரெல்லாம் நம்ம குறிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய திருச்சபையில் நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள், அவர் நெய்பர்ஸ், அவர்கள் நம்மோடு கூட நம்ம பக்கத்தில் இருந்து நம்மோடு ஆராதிக்கிறவர்கள் அவர்களாக இருக்கலாம். எங்கள் திருச்சபையில் தான் இந்த மாதிரி காரியங்களும் நிறையா நடைபெறும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். அது ஒரு காரியம். அதே போல் கூட வேலை செய்பவர்கள் இருக்கலாம், அதுபோல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம கூட நண்பாக நட்பாக பழகி கொண்டு இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். எப்படியோ நம்மோடு தொடர்புடையவர்கள், நம்மோடு கூட தொடர்புடையவர்களை குறித்த தீங்கான பேச்சு, தவறான பேச்சுக்கள், அவர்களை குறித்து இழிவான பேச்சுக்கள், அவருடைய குணாதிசயத்தை குறித்து பேசுவது, தனிப்பட்ட விஷயங்களை குறித்து பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இன்றைக்கு அநேகர் ரொம்ப சாதாரணமாக செய்கிறார்கள். இதை வந்து உற்சாகப்படுத்துகிற ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க உற்சாகமாக கேட்பாங்க, அப்படியா விஷயம், என்னாச்சு, எனக்கு தெரியலையே, சொல்லு, ஓ அவ்வளோ மோசமான ஆளா, அடடா அப்படின்னு சொல்லி விசாரித்து அந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப பெருசுபடுத்தி பேசி அதில் ஒரு சந்தோஷம், அது ஒரு அற்பத்தனமான ஒரு சந்தோஷம். அப்படி ஐக்கியங்களில், சபைகளில் இவையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடைபெறுகிற காரியம். இதனால் பெரிய தவறு என்றோ பெரிய பாவம் என்றோ நினைக்கிற மக்களும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சு பேசுகிற மக்களை பார்த்தா என்ன செய்யலாம், ஒதுங்கிடலாம். அதுதான் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் யாருன்னா, அயலாறு குறித்து இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு, அவர் பாவம், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லாத போது அவரை பற்றி நிறையா பேசுகிறாங்க, அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, நமக்கு அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்கிறார். சரியா, அவங்கள மேலே பேச நிந்தையான பேச்சை காது கொடுத்து கேட்க மாட்டான், அந்த இடத்துல இருக்க மாட்டான், அதை உற்சாகப்படுத்தவும் மாட்டான். அதுதான் அவருடைய சிறப்பான குணம் இல்லையா. அவங்க யாரை பற்றியோ எதை பற்றியோ பேசுகிறாங்க, அவங்க யாரை வேணால் இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் அதை பற்றி பேசுவதை இவன் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த தேவனோடு வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டவர்கள் அதை பெரிதுபடுத்தி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை வந்து இந்த காலு கெட்டு இந்த காலை விட்டுருவாங்கலாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களோட கூட்டி சேர மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேட்கறது மட்டும் இல்லை, கேட்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்க கூட கூட்டு சேர்ந்து இதை இன்னும் 4 பேர்த்துக்கு பரப்புகிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்முடைய
நம்முடைய சபைகளில், ஐக்கியங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சொந்தக்காரங்கள் நடுவில், வேலை ஸ்தலத்தில் சாதாரணமாக நடக்கிறது. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை அவன் காது கொடுத்து கேட்பதே இல்லை. சில பேர் காது கொடுத்து கேட்டு அதை இவர்கள் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி, இவங்க ஏதோ நேரில் போய் பார்த்தது மாதிரி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்முடைய உடன் பிறந்த சகோதரனோ, நம்முடைய கூட சபையில் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன செய்வாங்க, வெளியில் அதை போய் இன்னும் ஒன்றை ஒன்பதாக்கி ஏதோ நேரில் பார்த்தது மாதிரி அவங்கள பற்றி இழிவான தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இப்படி அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை பெருசுப்படுத்தி, எல்லார் முன்னாடி அதை பெருசுப்படுத்தி அதிகப்படுத்தி அதை பெரிய விஷயமாக்கி கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுது, உறவுகள் சிதைந்து போகிறது, அன்பு நட்பு பாசம் இதுக்கெல்லாம் வழியே இல்லாமல் போகுது இல்லையா. அப்போது அப்படிலாம் சொல்லும்போது அன்பு பாசம் நட்பு எதுக்குமே வழி இல்லாமல் போகுது. அப்போ இவன் இந்த கடவுளுடைய மனிதன், கர்த்தருடைய பருவத்தில் தங்குறவன் அதை வந்து பெருசுப்படுத்தவே மாட்டான். இந்த காதில் கேட்டு இந்த காலை விட்டுருவான், அதை வந்து பற்றி பேச மாட்டான், அதை பற்றி பேச மாட்டான், அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டான். அப்படி பேசுகிறவங்க கூட பக்கத்தில் நிற்க மாட்டான், உற்சாகப்படுத்தவும் மாட்டான். அதில் என்ன தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவுச்சு அதெல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அங்கே இந்த இடத்துல நிற்க மாட்டான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி மூணாவது உரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நிற்கவே மாட்டான். சில ரெண்டு போதல் சேர்ந்து மூணாவது போதலை பற்றி, அது மூணாவது போதலை பற்றி ஏதாவது பேசலாம், ரெண்டு சபையார் மூணாவது சபையார் பற்றி பேசலாம், இல்லை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போது அதையெல்லாம் அவன் என்ன செய்ய மாட்டான்னா, அந்த பேச்சை எல்லாம் அவன் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். அவன் அப்படிலாம் பேசி அவனை வழிக்கு கொண்டு வரவே முடியாது. அவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பருவத்தில் இருக்கிறவன். அவன் மற்றவங்க மேலே சொல்லப்படுற நிந்தையான பேச்சை எல்லாம் அவன் வந்து ரசிப்பதும் இல்லை, அதை எடுத்துக்கொள்வதும் பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அதை அவன் புறக்கணித்து விடுகிறான், அவன் புறக்கணித்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். அடுத்தது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆகாதவன்னா யாரு, கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவன், ஒழுக்கமில்லாமல் வாழ்கிறவன், துன்மார்க்கமாய் நடக்கிறவன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறவன். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவன் பார்க்குறான், அவங்களெல்லாம் கவனிக்கிறான். அவங்க பேசுகிற பேச்சு, வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நடந்து கொள்கிற விதம், அவங்களுக்கு இருக்கிற பெருமை, ஆணவம், பொறாமை, தீய குணம், தவறான காரியங்கள், இதெல்லாவற்றையும் அவன் பார்த்து அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுகிறான். வெறுக்கிறது இல்லை, ஒதுக்கி விடுகிறான். அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிறது இல்லை, அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை. அதுவும் உண்மைதான், ஒரு பொருட்டாக அவன் பெருசாக மதிக்கிறது இல்லை. அதுக்காக அவங்களை நேசிக்காமல் கிடையாது, எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை, அவளுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவங்கள ஒரு பொருட்டாக மதிக்க முடியாது, அவங்களோட ஜாயின் பண்ண முடியாது, அவங்களோட சேர்ந்து போக முடியாது, அவங்களோட சேர்ந்து பேச முடியாது. கொஞ்ச நேரம் அவங்களோட ஒரு ஃபெல்லோஷிப்பாக ஐக்கியமாக பேசணுன்னா முடியாது. அவங்கள அவங்க பேசுகிற விதம், வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு சே அப்படின்னு போயிடும். ஆகாதவன் இதை யார் ரசிப்பா அப்படின்னு சொன்னால், அப்படி ஆகாதவர்கள் ஒருவேளை பணம் நிறைந்தவர்களாக இருந்து அவர்கள் மூலமாய் தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் ரசிப்பான். இல்லைன்னா அவர்கள் ஆகாதவர்கள் மூலமாக தனக்கு ஏதாவது பேர் புகழ் கிடைக்கும்னா அதை ரசிக்கிறான். சில பேர் அவங்கள சேர்த்துக்கிறான், அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிறான். இல்லை அப்படி பாவம் பண்ணுறவங்க, அவங்க அக்கிரமம் பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட நட்பு வச்சுருக்கிறவங்க, ஒருவேளை பணத்துக்காக வச்சுருக்கலாம். சில சமயம் அவங்க உயர்ந்த பதவியில் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது சார்ந்திருந்தால் நமக்கு காரியம் நடக்கின்றதுக்காக அவங்களோட அவங்க கூட்டாக இருக்கலாம், அவங்களோட அவங்களோட அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்துட்டு போகிறான், ஐயா அவன்கிட்ட காசு இருக்கியா, அவன்கிட்ட பணம் இருக்கியா, அவனை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவன் பதவியில் இருக்கிறான், அவன் பெரிய பதவியில் இருக்கிறான், அவனை நம்ம ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பதவியில் இருக்கிறான்ப்பா, அதனால் அவனை நம்ம மதித்து தான் பேசணும், அவன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு. அவசியம் இல்லை. இங்கே யாரை ஒதுக்கி வைக்கிறான், ஆகாதவன் பார்வைக்கு தீழ்ப்பானவனை யாரை ஒதுக்கி வைக்கிறான் தெரியுமா, துன்மார்க்கரை, நீதிமான்களை, துன்மார்க்கரை, வேண்டுமென்று பாவம் செய்பவர்களை, பரியாசக்காரர்களை, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நடக்கிறவர்கள், எல்லாத்தையும் தாவீது வந்து ஒதுக்கி வச்சிருக்கார். ஒதுக்கி வச்சிருக்க அவங்களெல்லாம் பக்கத்தில் சேர்த்துக்கிறதே கிடையாது, அவங்களெல்லாம் பக்கத்தில் சேர்த்துக்கிறதே கிடையாது. பாருங்கள், அதுதான்
ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஆண்டவுடைய பிள்ளைங்க வந்து எந்த தீமையான காரியம் இருந்து, ஆண்டவுடைய பிள்ளைங்க தீமையான காரியமோ மற்ற காரியமோ தீமையாக இருந்து அவன் கண்களுக்கு தீமையாக இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு, அப்படிப்பட்ட நட்பை விட்டு விலகிவிட தயாராக இருக்கிற, விலகி விடுவார். அவங்களோட சேர முடியாது, அவங்களால அவங்களோட சேர முடியாது. ஆனால் துன்மார்க்கன் அல்லது பாவிகள் அல்லது வேண்டுமென்றே நிறையா செய்கிறான். பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டான், குடியில் கிடப்பான், என்னமோ செய்வான். நம்ம போய் அவன்கிட்ட ரொம்ப பேச முடியல, ஏதோ அடி பேசணும், ரெண்டு வார்த்தை பேசணும், அடிக்கடி கொஞ்சம் மீட் பண்ணுறோம், நல்லா இருப்பா அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் சில சமயத்தில் அவர்கள் அது இந்த நம்முடைய பேச்சை எடுத்துக்கொள்வதில்லை. சில சமயத்தில் ஏன் ஆகாதவன்கள் அவருடைய பார்வைக்கு தீழ்ப்பானவர்கள்னா, சில சமயத்தில் ஆகாதவர்கள் தவறு செய்தால் அதை அவர்கள் வந்து மற்றவர்கள் சொன்னால் அதை கேட்பது கிடையாது, அவர்களையே வெறுத்து ஒதுக்குகிறார்கள். எனவே அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, திருத்த முடியாது. நம்ம பேசுகிற அறிவுரையை, நம்ம பேசுகிற ஆண்டவுடைய வசனங்களை, வாக்கு தத்தங்களை தேவ வசனத்தில் இருந்து நம்ம பேசும்போது அதை ஒருவன் அலட்சியம் செய்வானேயானால் அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி ஒன்றுமே இல்லை. அவன் யாரை கனம் பண்ணுவான், யாரை சேர்த்து கொள்வான் என்று சொன்னால், அவன் வசதியாக இருக்கிறவர்கள், பதவியில் இருக்கிறவர்களை பார்த்து அவங்கள ஒட்டி கொள்வான். அவங்க யாருன்றதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவங்க என்ன பேச்சு பேசுகிறாங்க, அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க, அதெல்லாம் அவனுக்கு அக்கறையே இருக்காது. அவனுக்கு வேண்டியது பதவியோ அல்லது பணமோ தேவைப்படும், அது அவங்ககிட்ட போனால் கிடைக்கும்னா பரவாயில்ல, நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறவன் அப்படிப்பட்டவனாய் இருப்பான். ஆனால் இந்த சங்கீதத்தில் கூடாரத்தில் தங்குகிற அருமையான மனிதன் அப்படிப்பட்ட ஆகாதவர்களை ஒதுக்கி விலக்கியே இருக்கிறான். அவன் பரிசுத்தமாக இருப்பதற்காக, பரிசுத்தம் இல்லாத துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறான். அருமையான தாவீது வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாரு. ஒரு இடைவெளி நமக்கு இருக்க வேணும். அவங்களோட ரொம்ப சேர்ந்து இருக்க முடியும், அவங்கள நம்ம க்ரீட் பண்ணலாம், பேசலாம், அல்லது சும்மா சாதாரணமாக பேசிக்கொள்ளலாம். அவங்கள ஒதுக்கணும் சுத்தமான சொல்ல வரல, ஆனால் அவங்களோட கூட எந்த ஐக்கியமும் இருக்கக்கூடாத அளவுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். ஆமாம், எப்போனா அவருக்காக பேசலாம், ஆனால் அவங்களோட ஐக்கியமாக இருக்க முடியாது. சில பேரோட தான் நம்ம ஐக்கியமாக இருக்க முடியும், அது யாரோடன்றதை நம்ம திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம், ஆகாதவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் ஆகாதவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இல்லை. வெறும் கொலைகாரர்கள் மட்டும்தான் ஆகாதவர்கள் கிடையாது. தப்பாக பேசுகிறவங்க, கோல் சொல்லுகிறவங்க, மக்களை பிரித்து விடுறவங்க, இப்படி நிறைய தவறான காரியங்களை செய்து மக்களை குழப்பி விடுகிறவர்கள், திருச்சபையில் தேவையில்லாத காரியம் ஈடுபடும், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விட்டு விலகி நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. அப்படி ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். அவன் வந்து ஆண்டவரை மட்டும்தான் பார்க்குறான், ஆண்டவரை மட்டும் பார்க்குறான், உத்தமமாக நடக்கிறான், நீதியை நடப்பிக்கிறான், மனதார சத்தியத்தை பேசுகிறான், புறங்குறது கிடையாது. தன் நம்முடைய தோழனுக்கு அவன் தீங்கு செய்வது கிடையாது, நம்பிக்கை துரோகம் செய்வது கிடையாது, மற்றவங்க பேசுகிற நிந்தையான பேச்சை எடுத்துக்கொள்கிறவனும் கிடையாது. அதே சமயத்தில் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான குணமுடைய ஒருவரையும் பக்கத்தில் அவன் சேர்த்து கொள்வதில்லை. தே ஆர் நோ மோர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்கிறதா? இல்லை, அவங்க ஆகாதவர்களாக இருந்தாலும், கத்தருடைய பார்வைகளுக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும், அவங்ககிட்ட சில வசதி இருக்குது, அவங்கள நம்பித்தான் சில காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. அப்படிப்பட்டவர்கள் பாவங்கள் வழியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம சுட்டி காட்டலாம், அவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணலாம் அல்லது சொல்லலாம். அதுக்கு மேலேயும் அவங்க மனம் திரும்ப மனசு இல்லைன்னா அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம், என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. செய்தியை கேட்கிற ஒருவரையும் தொடும், அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நேரோடும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.